May 22 தூத்துக்குடியினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வரலாற்றில், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வரலாற்றில் நிச்சயமாக கரைபடிந்த ஒரு நாள், கண்டனத்துக்குரிய ஒரு நாள் என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். May 22 இந்த கொடுமையான துப்பாக்கிச்சூடு நடந்து 13 அப்பாவி உயிர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டது. ஏராளமான பேருக்கு தடியடியால் காயம், பலருக்கு குண்டு பாய்ந்து இரத்த பெருக்கோடு மருத்துவமனையில் அனுமதி என்கிற இந்த சூழலில் உடனடியாக எல்லா அரசியல் கட்சிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விரைந்து வந்தது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கனகராஜ் அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லுகிறேன். அதே போல ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில செயலாளர் தூத்துக்குடிக்கு விரைந்தார் என்று சொன்னால் முதன் முதலில் அன்றைக்கு இரவே இங்கு வந்து சேர்ந்தது, ஓடோடி வந்தது கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் என்பதையும் நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். மக்களுடைய பிரச்சனை என்றால் போனில் நலம் விசாரிப்பதல்ல, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் பிரச்சனை. கார்ப்பரேட் நலனுக்கு ஆதரவாக இருப்பது யார், மக்கள் நலனுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்பதை மக்கள் மத்தியிலே சொல்லுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வேண்டும். எனவே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டோம். எஸ்பி அவர்கள் என்ன சொன்னார், இல்லை இன்னும் பிரேத பரிசோதனை முடியவில்லை, அவரவர் அதை புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை, இன்னமும் துக்கத்திலும் துயரத்திலும் மக்கள் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்தால் அது பொருத்தமாக இருக்காது, நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடும் காவல்துறையோடும் ஒத்துழைக்க வேண்டும், தூத்துக்குடியிலே சகஜ நிலை திரும்புவதற்கு உங்களை போன்ற தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி துணை நிற்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாம் அதை ஏற்றுக்கொண்டோம், நாம் ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கல. என்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்துவிட்டு ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தாமல் எங்களால் செல்ல முடியாது என்று நாங்கள் பேசவில்லை, நிலைமையினுடைய தீவிரம் எங்களுக்கு புரிந்தது, எனவே அதை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு நாட்கள் பல கழிந்தன. தொடர் பிருந்தாவர்கள் இங்கு பட்டியலிட்ட எல்லா விதமான அத்துமீறல்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த சூழலில் அருமை தோழர் பிருந்தாவர்களை வைத்து கட்சியின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று மீண்டும் காவல்துறையை அணுகினோம். ஆனால் காவல்துறையில 3 எச்சூரி வருகிறார், பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டபோது என்ன பல்லவியை பாடினார்களோ அதே பல்லவியை 18 பாடினார்கள். இல்ல நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு சகஜ நிலையை கொண்டு வந்திருக்கிறோம். சகஜ நிலையை காலி பண்ணதே நீங்க தான், போலீஸ் தான் சகஜ நிலையை காலி பண்ணதே மாவட்ட நிர்வாகம் தான். ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்து, இப்படியேதான் சொன்னாங்க, இரவு பகலாக உழைத்து நாங்க வந்து ஒரு சகஜ நிலைய கொண்டு வந்திருக்கோம், நீங்க பேசி அதை கெடுத்துருவீங்க, ஆகவே நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது. அப்ப நாங்க என்ன கேட்டோம், சரி இதுக்கு கூட நாங்க ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், 18 கூட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், 20 நடத்தலாமா, 25 நடத்தலாமா, ஜூன் மாத கடைசியில் நடத்தலாமா, ஜூலை முதல் வாரத்தில் நடத்தலாமா, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, இப்ப நடத்தாதீங்க இப்ப நடத்தாதீங்க இப்ப நடத்தாதீங்கன்னா எப்போது நடத்துவது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டோம். அப்ப எஸ்பி என்ன சொல்லுகிறார், ஆகஸ்ட் வரை கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார். அதை எப்படி ஒரு அரசியல் கட்சி ஏற்க முடியும், கருத்து சொல்லுவதற்கு பேச்சு சுதந்திரத்திற்கு மக்களுடைய கஷ்டங்களை ஒரு சபையிலே எடுத்து வைப்பதற்கான உரிமை என்பது அடிப்படை உரிமை, அரசியல் சட்டம் அங்கீகரித்திருக்கக்கூடிய உரிமை. இதென்ன ஊரடங்கு உத்தரவா போடப்பட்டிருக்கு தூத்துக்குடியில கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு, இது ஒரு கேக் ஆர்டர் என்று நாங்கள் சொன்னோம், அரசியல் கட்சிகளின் வாயை அடைக்கிற உத்தரவு, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னோம். பல விதங்களிலே பேசினார்கள், நைச்சியமாக பேசினார்கள், வேகமாக பேசினார்கள். ஒரு 5-6 அதிகாரிகள் கட்சியினுடைய தூத்துக்குடி அலுவலகத்திற்கு வந்து ஏன் இதை நடத்துகிறீர்கள், நடத்தக்கூடாது என்றெல்லாம் பேசினார்கள். இதை சொல்லுவதற்கு 5-6 அதிகாரிகள் எதற்கு வர வேண்டும் என்பது புரியவில்லை. அங்க வந்து தோழர்கிட்ட கேட்டிருக்காங்க, கனகராஜோட வீட் அட்ரஸ் கொடுங்க, வாசுகியோட வீட் அட்ரஸ் கொடுங்க. அப்ப நான் எஸ்பிக்கு போன் பண்ணி கேட்டேன்,
உங்களுக்கு வந்து எங்களுடைய மத்திய குழுவோட வீட்டு அட்ரஸ் வேணுமா, மாநில செயற்குழுவோட வீட்டு அட்ரஸ் வேணுமா, எங்ககிட்ட கேட்டா ஒரு பட்டியலை கொடுத்துட்டு போறோம், எங்கு குடியிருக்கிறோம் என்பதை கூட மறைத்து வைக்கிற ஏற்பாடு எங்களிடம் கிடையாது, வேண்டுமென்றால் எங்களிடம் நேராக கேளுங்கள், இந்த அச்சுறுத்துகிற ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் எங்களுடைய தோழர்கள் இன்னும் கெட்டிப்படுவார்கள், கடினப்படுவார்கள், நாளைக்கு வேண்டாம்னு சொன்னா அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள், எனவே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக கவுண்டர் ப்ரொடக்டிவாக போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பேசினோம். இறுதியாக எழுத்து மூலமான நிராகரிப்பு உத்தரவை என்னைக்கு கொடுக்கறாங்க, வியாழக்கிழமை நைட் கொண்டு வந்து கொடுக்கறாங்க, வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை கூட்டம், அசராமல் நம்முடைய வழக்கறிஞர்களோடு கலந்து பேசினோம், சும்மா சொல்லக்கூடாது நம்முடைய வழக்கறிஞர்கள், பேர் சொல்ல முடியல, ஏன்னா ஒருவர் அல்ல இருவர் அல்ல, மதுரையில் ஒரு மிகப்பெரிய டீம் ஆஃப் லாயர்ஸ் நமக்கு அதிகமான உதவிகளை செய்து விடுமுறை நாளில் கோர்ட்டினுடைய பதிவாளரிடம் அனுமதி பெற்று நீதிபதியினுடைய வீட்டுக்கு சென்று சிறப்பு அமர்வை நடத்த வைத்து அதிலே கடுமையாக வாதாடி போலீசினுடைய பதில் வாதங்களை எல்லாம் நொறுக்கி தமிழ் மொழியாக்கி இந்த அனுமதியை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்கிறது, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக திரழ்வது ஜனநாயக உரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இவையெல்லாம் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ள உரிமைகள், மக்களுக்கும் அரசுக்குமான உரையாடலை நடத்துவதற்கான வாகனமாக எதிர்கட்சிகள் உள்ளன, 13 பேர் இறந்திருக்கக்கூடிய சம்பவம் மிக மிக சீரியஸானது, அதை கண்டிப்பதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நிச்சயமாக உரிமை உண்டு என்று அரசியல் சாசனத்தையும் அடிப்படை உரிமையையும் சுட்டிக்காட்டி சில கட்டுப்பாடுகளோடு இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. அதிலே நமக்கு சில அதிருப்திகள் நிச்சயமாக உண்டு. எத்தனை மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்தணும், எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் பேசலாம், யார் யார் பேசலாம், இது நீதிமன்றம் சொல்லுகிறது. ஒரு அரசியல் கட்சி, அதாவது நீங்க ஆத்திரமூட்டல் அப்படி பேசக்கூடாது, வன்முறையை தூண்டுகிற அளவு பேசக்கூடாது, இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கலாம், ஆனா 2 பேர் தான் பேசணும், இன்னந்தார் தான் பேசணும், 2 மணி நேரம் தான் கூட்டம் நடத்தணும், 1000 பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நிபந்தனைகளாக ஒரு கட்டுப்பாடுகளாக நீதிமன்றம் விதித்தது என்பது உண்மையிலேயே நமக்கு அதிருப்தியை அளிக்கிறது. இருந்தாலும் கூட பொதுக்கூட்டத்திற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்று பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்தினுடைய முழுமையான நிகழ்ச்சிகள் காவல்துறையால் ஒரு கோணத்துல இல்ல, 2 கோணத்துல இல்ல, 360 டிகிரியில பல கோணங்கள்ல முழுமையாக வீடியோகிராஃப் செய்யப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கட்சி நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை வலது பக்கம் மீறுதா, இடது பக்கம் மீறுதா, கிழக்க மீறுதா, மேற்க மீறுதா, உட்கார்ந்து இருக்கிறவங்க மீறாங்களா, பேசுறவங்க மீறாங்களா, கூட்டத்துக்கு வந்தவங்க மீறாங்களா, அடேங்கப்பா எப்படி சுத்தி சுத்தி தோழ்த்தி தோழ்த்தி மணிரத்னம் பிச்சை வாங்கணும். நாங்க வழக்கமா என்ன சொல்லுவோம், பேசாம நாங்க வீடியோவே வைக்கல, எதுக்கு எங்களுடைய சமூக வலைத்தள தோழர்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பண்ணணும், பேசாம நீங்க வீடியோ எடுத்து ஒரு காப்பி எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா போயிடுவோம், நீங்களும் சந்தோஷமாக போகலாம் அப்படிங்கிறது. அதனால இவ்வளவு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட இது ஜனநாயக உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி, இது வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கவில்லை. மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் ஏதோ தாங்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான போராட்டம் மட்டுமல்ல, காவல்துறையிலே என்ன சொல்றாங்க, நீங்க போய் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டா இதை காட்டி அடுத்தடுத்த கட்சிகள் வருவார்கள், இயக்கங்கள் வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்கிற சான்றிதழை காவல்துறையே நமக்கு கொடுக்கிற அந்த ஏற்பாட்டை நான் செய்திருக்கேன். எனவே மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வெற்றி என்பதை விட ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன். அருமை தோழர்களே, இந்த
தீர்ப்புல நீதிபதி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அர்ஜுனனுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் உத்தரவிடுகிறார்களோ, யார் ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்கிறார்களோ, நடக்கிற விளைவுகளுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே இந்த கூட்டத்தை நடத்தும் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால், அசம்பாவிதம் நம்மளால நடக்காது, போலீஸ் நடத்தாம இருக்கணுமே நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். அதனால ஏதாவது நடந்தால் அர்ஜுனன் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வரிகள் அந்த தீர்ப்புல இருக்கு. எனக்கு இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்தது, ஒரு 2 மணி நேரம் நடத்துற பொதுக்கூட்டத்துல விளைவுகள் வந்தால் கூட்டத்தை நடத்துகிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் காயங்கள் அடைந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உத்தரவிட்ட, இதற்கெல்லாம் கமாண்ட் கொடுத்த அந்த அதிகாரிகளுடைய பொறுப்பு என்ன? இதைத்தான் நாம் கேள்வியாக கேட்கிறோம். நடந்திருக்கக்கூடிய விளைவுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டாமா? மாவட்ட காவல்துறை பொறுப்பேற்க வேண்டாமா? யாருடைய ஆசியோடு இதை நடத்துகிறார்கள்? ஸ்டெர்லைட்டின் ஆசியோடு நடத்துகிறார்கள், தமிழக அரசின் ஆசியோடு நடத்துகிறார்கள். மத்திய படைகளை அனுப்பவா என்று கேட்ட மத்திய அரசினுடைய ஆதரவோடுதான் இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே யார் ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு உத்தரவு போட்டார்களோ அவர்கள் நடந்திருக்கக்கூடிய இத்தனை விளைவுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலுவாக நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அன்னைக்கு கலெக்டர் எங்க, எந்த நிகழ்ச்சிக்காக 144 தடை உத்தரவை கலெக்டர் பிறப்பித்தாரோ, அந்த நிகழ்ச்சி மே 22 நடக்கும் போது கலெக்டர் அலுவலகத்தில் உட்காருவதை விட என்ன பெரிய வேலை என்று நாங்கள் கேட்கிறோம். எங்க போனாரு? கோயில்பட்டி ஜமாபந்திக்கு. அன்றைக்கு ஒரு நாள் கலெக்டர் அந்த ஜமாபந்திக்கு போகவில்லை என்றால் என்ன ஆகிவிடும்? சரி, ஜமாபந்திக்கு போனீங்க, இங்க துப்பாக்கி சூடு நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, மக்கள் செத்து விழுகிறார்கள், அப்பாவி மக்கள் அலறி துடித்து ஓடுகிறார்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை. தெரிந்த பிறகாவது கோயில்பட்டியிலிருந்து கலெக்டர் தன்னுடைய அலுவலகத்திற்கு விரைந்தாரா? அடுத்து ஒட்டப்பிடாரம் போனார் என்று சொல்கிறார்கள். ஒட்டப்பிடாரத்துல என்ன வேலை? இங்க தலைமுறை வேலை. கடைசி வரை கலெக்டர் அலுவலகத்திற்கு கலெக்டர் வந்ததாக நமக்கு தகவல் இல்லை. என்ன பொறுப்பு இது? என்ன கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது? ஆகவே நாங்கள் என்ன கேட்கிறோம், அன்றைக்கு கலெக்டருடைய வாகனத்தினுடைய லாக் புக் என்ன சொல்லுகிறது என்பதை மக்கள் மத்தியிலே நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அன்றைக்கு மே 22 ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் கலெக்டரும் DRO-வும் எங்கிருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதை தூத்துக்குடி மக்களுக்கு நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக வற்புறுத்துகிறோம். அப்ப இது இன்றைக்கும் பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாக இருக்கிறது. சுடுவதற்கு யார் உத்தரவிட்டார்கள் என்பதற்கு ஆளை தேடினார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்காதீங்க, தெரியும். ஏன்னா ரஜினி வந்து சமூக விரோதிகள் தான் பண்ணாங்க, எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது, நீங்க கையெழுத்து போடுவதற்கு ஆட்களை தேடினீர்கள், ஆவணங்களை முன்தேதியிட்டு தயாரித்தீர்கள், நடந்த துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்துவதற்கான எல்லா அலங்காரங்களையும் மேக்கப்புகளையும் நீங்கள் செய்தீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உண்மை இல்லைங்கிறத நீங்க சொல்லுங்க. நிர்வாகத்துறை நடுவர்களாக இருந்த துணை தாசில்தார்கள் உத்தரவு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். கலெக்டர் அலுவலகத்திற்கு பொறுப்பாக இருந்த தாசில்தார் உத்தரவு கொடுக்கவில்லை, வேறொரு பகுதிக்கு நிர்வாகத்துறை நடுவராக இருந்த துணை தாசில்தார் கலெக்டரேட்ல துப்பாக்கிச் சூடு நடத்த எப்படி அனுமதி கொடுத்தார்? அவர் கலெக்டரேட்ல இருந்தாருன்னா அவர் பொறுப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அவர் ஏன் இல்லை? அப்படி என்றால் அவர் தன்னுடைய டியூட்டியை ஏன் செய்யவில்லை? டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி, தன்னுடைய கடமையை போட்ட இடத்தில் உட்கார்ந்து செய்யாததற்காக அந்த துணை தாசில்தார் மீது என்ன நடவடிக்கை? இப்படிப்பட்ட கேள்விகளையும் தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இது எல்லாம் திட்டமிட்டு செய்துவிட்டு மக்கள் மத்தியிலே
கொதிநிலை வருகிறது, கோபம் கொப்பளிக்கிறது. இது தூத்துக்குடி நகர பிரச்சனையாக இல்லை, தமிழகம் தழுவிய பிரச்சனையாக, இந்தியா முழுவதுமான பிரச்சனையாக, இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளில் உட்பட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிய பிறகு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய வேலைகளைத்தான் முன் தேதியிட்ட ஆவணங்கள் மூலமாக செய்கிறார். ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்ற நிர்வாகத்துறை நடுவர் தான் இதிலே கையெழுத்து போட முடியும். கலெக்டர் இல்ல, டிஆர்ஓ இல்ல, விடுங்க. ஆனா சப் கலெக்டர் ரேங்க்ல அதிகாரிகள் அன்றைக்கு இருந்தார்கள், அவர்கள் ஏன் கையெழுத்து போடவில்லை? கலெக்டருடைய பிஏ ஜெனரல் இருந்தார், அவர் ஏன் கையெழுத்து போடவில்லை? தாசில்தார்கள் இருந்தார்கள், அவர்கள் ஏன் கையெழுத்து போடவில்லை? அதையும் தாண்டி துணை தாசில்தார்களிடம் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று இது நிர்பந்தத்தின் காரணமாக விசாரித்து பார்த்ததில் அப்படியும் தெரியவில்லை. அப்படி என்று சொன்னால் ஸ்டெர்லைட் கொடுத்த பணம் எவ்வளவு என்கிற கேள்வியை நாங்கள் வலுவாக முன்வைக்கிறோம். ஸ்டெர்லைட்டினுடைய பணத்திற்காக 13 உயிர்கள் குடிக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு இந்த துணை தாசில்தார்கள் பொறுப்பேற்பது எந்த விதத்தில் நியாயம்? ராத்திரியில தூக்கம் வருமா உங்களுக்கு? மனசு நிம்மதியாகுமா? உங்களுடைய குடும்பம் இதை தெரிந்தால் உங்களை பார்த்து காரி துப்பாதா? உங்களுடைய நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? தூத்துக்குடி நகரம் உங்களை வாழவிடுமா? ஆகவே பணம் வருகிறது என்பதற்காக இவ்வளவு உயிர்களை பந்தாடுகிற, பணயம் வைக்கிற கொடுமைக்கு ஒத்துழைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது என்பதை பார்த்து இதையெல்லாம் பேசும் போது ஏதோ தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இது மட்டுமே முடிவெடுத்து இதையெல்லாம் செய்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கவில்லை. மாநில அரசு, மத்திய அரசு, ஸ்டெர்லைட் போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்களது கொள்கைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை நடத்தி இருக்கின்றன என்பதை அந்த கொள்கைகளோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோலின் அம்மா நாங்க போனப்போ, ஏற்கனவே போன போது கேட்டாங்க, நாங்க என்ன அரசாங்கத்தை எதிர்த்தா போராடணும்? ஒரு தனியார் நிறுவனத்தை தானே எதிர்த்து போராடணும். ஒரு தனியார் நிறுவனத்தை எதிர்த்து போராடியதற்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்டார். அதனால்தான் இதை சொல்ல வேண்டியது. ஸ்டெர்லைட் என்பது சாதாரணமான தனியார் நிறுவனம் அல்ல, வேதாந்தா குழுமம் என்கிற பன்னாட்டு நிறுவனம். அவர்கள் கொடுக்கிற நன்கொடையை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே தோழர் விருந்தா சொன்னதை போல அவர்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள், இவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள், பரஸ்பரம் கைமாறு செய்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் குற்றச்சாட்டாக பார்க்க வேண்டும். எனவே இது அரசுக்கு எதிரானதல்ல என்று மக்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக, உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக நாம் நடத்துகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் அரசு தனக்கு எதிரான போராட்டமாக கருதுகிறது. அந்த அளவு நம் மீது அரசு வன்முறையை ஏவி விடுகிறது என்பதை பார்த்து அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கு நிலை குலைந்து இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே காவல்துறையினுடைய தீர்வை இல்லாமல் ஏராளமான பேர் வந்து குடும்பங்களை பயமுறுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை எல்லா இடங்களிலும், போகிற இடங்களில் எல்லாம் சொன்னார்கள். நம்முடைய தோழர்களில் 4 பேர் அவர்களுடைய போன் நம்பரை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து 23 தேதியே பிரச்சனை ஏதாவது இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அடுத்த நாளே 4 போன் கால் வந்தது. 3 பேர் மீனவிட்டான் பகுதி, ஒருத்தர் TNT காலனி. நடுநிறுத்தி 3 மணிக்கு வந்தாங்க, விடியற் காலம் 5 மணிக்கு வந்தார்கள். TNT காலனியில் அந்த வீட்டுக்கு உடனடியாக நாங்கள் சென்றோம். பரிதவித்துக் கொண்டு அந்த பெண் இருந்தார். பயந்து போய் என்னுடைய அத்தைக்கு போன் செய்தேன். அத்தை தன்னுடைய மகனோடு வந்தார். என்னுடைய கணவரை கைது செய்ய முடியவில்லை என்று சொன்னவுடன் அப்பாவியாக வந்த என்னுடைய அத்தை மகனை காவல்துறை கைது செய்து வைத்துக் கொண்டு உன் புருஷனை கொண்டு வந்து விட்டா, இந்த பையனை நாங்க ரிலீஸ் பண்றோம் என்று பழைய கைதியாக அந்த பையனை அழைத்து சென்ற விவரங்களை எல்லாம் சொன்னார். 4 குடும்பங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு கலெக்டரிடம் சென்று புகார் கொடுத்து அதற்கு பிறகு அதிலே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகும் 2 நாட்கள் முன்னால் வரை இந்த கொடுமைகள் தொடர்ந்து இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட சட்டவிரோதமான விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். நாங்கள் என்ன கேட்கிறோம், நீங்க வாட்டுக்கு ராத்திரி நேரத்தில் போய் கதவு தட்டுறீங்க,
உங்களுக்கு தைரியம் இருந்தா அனில் அகர்வால் வீட்டு கதவை இப்படி போய் தட்ட முடியும், தட்ட முடியுமா? உங்க கையில வாரண்ட் இருக்குதா? ஒரு வீட்டில் தேடுதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க வாரண்ட் போட்டு கையில் அந்த அனுமதியை வைத்திருக்க வேண்டும். காவல்துறை நண்பர்கள் இல்லை என்று சொல்லுங்கள். ஒரு அம்பானி வீட்டுக்கு தேடுதல் வேட்டைக்காக வாரண்ட் இல்லாமல் நீங்கள் போய்விட முடியுமா? அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். இந்த நாட்டினுடைய சட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஒன்று, அனில் அகர்வாலுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வேறு என்பதை வெளிப்படையாக உடைத்து சொல்லிவிடுங்கள் என்பதைத்தான் காவல்துறையிடமும் நிர்வாகத்திடமும் நாங்கள் கேட்கிறோம். அதனை ஏழை எளிய மக்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்தீர்களா? யார் வரவில்லை என்று சொன்னாலும் செங்கொடி வரும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். எனவே இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான கலெக்டர் எஸ்பி உள்ளிட்ட ஏஎஸ்பி செல்வநாகரத்தினம் உள்ளிட்ட அவருக்கு எஸ்பி ப்ரமோஷன் கிடைச்சு போச்சு, திருவல்லிக்கேணி டிசியாக அங்க போய் சேர வேண்டியதானே இங்க என்ன வேலை? அப்ப அவருடைய நிபுணத்துவம் இவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. என்ன நிபுணத்துவம்? ரவுடித்தனம் என்பதுதான் அவருடைய நிபுணத்துவம். அது இங்கு தேவைப்பட்டது மக்களை அடக்குவதற்காக என்பதற்காக அவர் திருவல்லிக்கேணிக்கு போகாமல் இங்கேயே சில நாட்கள் நிறுத்தப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதர காவல்துறையினர் மீது அவர்கள் குற்றத்திற்கு தகுந்தார் போல கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். இங்க காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க தெரியாதுங்கிறதெல்லாம் இல்லை. ஜாக்டோஜியோ போராட்டம் நடந்தது, அரசு ஊழியர் ஆசிரியர் மகத்தான போராட்டம். தலைமை செயலகத்துக்கு முன்னால முள்வேலி போட்டார்கள். ஊழியர்கள் அதை மீறி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சட்டை கிழிந்தாலும் பரவாயில்லை, தடைகள் கிழிந்தாலும் பரவாயில்லை, அதை மீறி அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முள்வேலி போட்டார்கள், முன்னெச்சரிக்கை கைது செய்தார்கள், தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள், தடியாலும் இரும்பு கம்பியாலும் ஏராளமானவர்களை தாக்கினார்கள். அதே போல எங்கர சாலை போடுகிறார்கள். சேலத்திலிருந்து பெங்களூருக்கு ஒரு 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய எங்கர சாலை, அந்த சாலை என்பது விவசாயத்தை பாதிக்கும், விளைநிலங்களை பாதிக்கும் என்று கருத்து சொன்னதற்காக, போராடக்கூட இல்லை கருத்து சொன்னதற்காக ஏராளமான பேர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் உட்பட இந்த நள்ளிரவு கைதுக்கு ஆளாகி இருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்கள் அந்த மண்டலம் முழுவதும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறது. அதை தடுப்பதற்கு போராட்டம் நடந்தாலும் அரசு இதே போல இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும் என்பதற்கான முன்னோட்டமாகத்தான் தூத்துக்குடி விஷயத்தை பார்க்கும். இதிலெல்லாம் வீரம் களை கட்டுகிற காவல்துறை. இந்த எஸ்வி சேகர் ஒருத்தர் இருக்காத, அவர்கிட்ட வரும்போது மட்டும் திருடம் போலீஸ் விளையாட்டா மாறி போயிடும். அவர் பொன் ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வராரு, கடம்பூர் ராஜு இல்ல திருமணத்தில் அவர் இருப்பதாக ஒரு போட்டோ அவரே எடுத்து எஸ்வி சேகர் தன்னுடைய பேஸ்புக்ல போட்டாருன்னு ஒரு இதை பார்த்தேன் நானு, ஆனாலும் கைது செய்யல. ஒருவேளை தலைமை செயலருடைய உறவினர் என்பதால் கைது செய்யலையா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் மாறி, போலீஸும் வந்து பலவித குணாதிசயங்கள். போராடும் மக்களை பார்த்தால் பயங்கர போலீஸ், எஸ்வி சேகரை பார்த்தால் சிரிப்பு போலீஸ், ஆளுநரையும் அனில் அகர்வாலையும் பார்த்தால் பயந்த போலீஸ், மல்லையா நீரவ் மோடியை பார்த்தால் காணா போய்விட்ட போலீஸ். நான் நினைக்கிறேன் எஸ்வி சேகர் எப்ப தெரியுமா அவங்க கைது பண்ணுவாங்க, அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காணல அப்படின்னு அவர் ஒரு புகார் கொடுத்தா, எஸ்வி சேகர் புகார் கொடுத்துட்டாரு தன்னை காணலன்னு அப்பதான் தேடி கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்துவார்கள் என்றால் வெட்கக்கேடாக இல்லையா? என தமிழக மக்கள் ஏமாந்த சோழகிரி என்று நினைத்தீர்களா? ஆகவே காவல்துறை நிறத்திற்கு ஒன்றாக, ரகத்திற்கு ஒன்றாக, அதிகாரத்திற்கு ஒன்றாக
தன்னுடைய ஆளுமையை அதிகாரத்தை காட்டுகிறது என்பதை கவலையோடு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்க ஐடிய பார்த்தப்ப கூட அவர் சொன்னார், நாங்க காவல்துறை மக்களின் நண்பர்கள் அப்படின்னு சொன்னார். எஸ்பி சொன்னாரு, இரவு பகலாக நாங்கள் உழைக்கிறோம். இந்த ராத்திரில போய் போய் அரெஸ்ட் பண்றீங்களே, அதுதான் இரவு பகலாக உழைப்பதா? காவல்துறை மக்களின் நண்பர்களாக இருந்தால் நல்லது. கடவுள் இருக்காராங்க ஒரு கேள்விக்கு தமிழ்நாடு ஒரு படத்துல சொல்லுவார், இருந்தால் நல்லது. அந்த மாதிரி ஐஜி போலீஸ் வந்து மக்களுடைய நண்பர்கள்னு சொன்னா அப்படி இருந்தால் நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா இல்லை என்பது பட்டவர்த்தனமாக பல விஷயங்களில் தெரிகிறது. நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடிவார், இன்னைக்கு வரைக்கும் அல்ல, கோயில் கோலம் சுத்த தெரியுது, சடங்கு சம்பிரதாயம் பண்ண தெரியுது, எங்கெங்கயோ போறாரு. ஆனா தூத்துக்குடிக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை. இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் வாங்க. கடம்பூர் ராஜு வந்தாரு, நான் முதலமைச்சரை குரங்குன்னு சொல்லல, கடம்பூர் ராஜுவ குரங்கு குட்டின்னு நான் சொல்லல, நான் பொதுவா ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா எல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, நாளைக்கு கோர்ட்ல போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவர் வந்து கடம்பூர் ராஜுவை விட்டாரு, அடுத்தது துணை முதல்வர் விட்டாரு. சரி, ஆழம் பார்த்துட்டீங்கல்ல, அடுத்தது நீங்க வரணும் இல்ல, வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேரும் வந்து போனதுல ஆழம் எக்கச்சக்கோங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு முதலமைச்சர். அதனால குட்டியை விட்டு ஆழம் பார்த்து, ஆழம் அதிகம், நம்ம போனா தூத்துக்குடி மக்கள் ஒரே அடியா நம்மளை கீழே தள்ளிடுவாங்க என்பதால் அவர் வரவில்லை அப்படிங்கறத கவலையோட பார்க்கணும். மோடி அவர்கள் மன் கி பாத்னு மணிக்கணக்கா பேசுறாரு. நம்ம நண்பர்கள் பல பேர் கேட்டாங்க, இதனங்க மன் கி பாத் மன் கி பாத்னு ஏதோ ஒரு பேசுறாரா? மன் கி பாத்னா குரங்கு குளிக்கிறது தானே, பிரதமர் ஏங்க குரங்கு குளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு? இங்க நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அதை பேச சொல்லுங்க, குரங்கு குளிக்கிறத பத்தி எதுக்குங்க பிரதமர் பேசுறாரு என்று மக்கள் கேட்கக்கூடிய இடத்துல இவர் மன் கி பாத்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் தூத்துக்குடியில் நடந்த இந்த துயர சம்பவம் குறித்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவிக்காத இவரெல்லாம் பிரதமராக இருக்க என்ன தகுதி இருக்கிறது? ஆளுகிற தகுதியை பாரதிய ஜனதா கட்சியும் இழந்துவிட்டது, தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இழந்துவிட்டது. மக்களுடைய துன்பத்தில் துயரத்தில் பங்கேற்க மனமில்லாத இவர்களெல்லாம் முதலில் மனிதர்கள் இல்லை, அதற்கு பிறகுதானே ஆளுகிற அரசாங்கங்கள். எனவே பிரதமர் கண்டிக்கவில்லை என்பதையும், தமிழக முதல்வர் இங்கு வந்து மக்களை பார்க்கவில்லை என்பதையும் கண்டனத்துக்குரிய விஷயமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். பல பேர் வந்து பார்த்தாங்க, உதவி செஞ்சாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரஜினி வந்தார், வந்து என்ன பேசினார்? போலீஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தி பலியான குடும்பங்களை குண்டடிப்பட்டவர்களை பார்த்துவிட்டு இங்கும் சென்னை விமான நிலையத்திலும் அவர் என்ன சொன்னார்? போலீசாரை தாக்கியது யார்? இதிலே கலந்து கொண்ட சமூக விரோதிகள், வன்முறையாளர்கள், விஷக்கிருமிகள், இவர்களை கண்டிக்கிறேன் என்று பேசினார். காவல்துறையின் மீது கை வைத்தவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொன்னார். இதே வேகம், இதே முகபாவம், இதே உடல் மொழி போலீசால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 13 உயிர்களை பற்றி பேசும் போது வந்ததா? வந்ததா? உங்களுக்கு நடிக்க தெரியும் என்றால் குறைந்தபட்சம் அந்த நடிப்பை கூட அங்கு நீங்கள் செய்யவில்லையே என்று நாங்கள் கேட்போம். கட்சியே ஆரம்பிக்கல, ஆட்சிக்கே வரல, ஆனாலும் எது அவருக்கு முன்னுரிமை? காவல்துறையினுடைய கொடுமைகளை பேச மாட்டார், ஆனால் காவல்துறையை வன்முறையாளர்கள் அடித்ததாக கற்பனை செய்து கொண்டு அவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று அவர் பேசுகிறார். தப்பித்தவரை தமிழகத்திலே இவர் ஆட்சியை பிடித்துவிட்டால் இரும்புக்கரம் நம்மை எப்படியெல்லாம் பாடுபடுத்தும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்கிறோம் ரஜினியை பார்த்து, இங்கு வந்து நீங்கள் இப்படி நீட்டி முழக்கி பேசுகிறீர்களே, இந்த பேச்சுரிமை நீங்கள் பிறந்த போது கூட பிறந்த உரிமையா? இந்த நாட்டிலே பேசுவதற்கான உரிமை, போராடி பெற்ற உரிமை, கருத்து சொல்லுகிற உரிமை, விமர்சிக்கிற உரிமை, மாற்று கருத்துக்களை முன்வைக்கிற உரிமை, மாறுபடுவதற்கான உரிமை,
இது எல்லாமே போராடி பெற்ற உரிமை, அரசியல் சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய உரிமைகள். அது தானாக வரவில்லை, அரசாங்கங்களுடைய கருணையினால் வரவில்லை. உங்களை போன்ற எங்களை போன்ற மக்களும் கட்சிகளும் அமைப்புகளும் உயிர் பலி கொடுத்து போராடி போராடி இந்த உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர் ஏதோ போராடினா தமிழ்நாடு சுடுகாடாயிடும் பேசுறார், அது ஏதோ இங்க வந்து புதுசா அவர் பேசுறாருங்கிறது இல்லை. அவர் கட்சி துவங்குகிறோம் என்று அறிவித்த போதே முதன்முறையாக ஊடகங்களில் அவர் பேசிய பேச்சை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன சொன்னாரு? போராடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுல நம்ம போவேண்டாம். கொடி வெடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுலயும் நம்ம போவேண்டாம். கோரிக்கை வைப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுலயும் நம்ம போவேண்டாம். அப்ப எதுக்கு போவீங்க? இவங்க எல்லாம் போராடி குண்டடிப்பட்டு பெற்றுக் கொடுக்கிற உரிமையை அனுபவிப்பதற்கு நீங்கள் போவீர்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்க நினைக்கிற ஒரு தலைவருக்கு அழகா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே சினிமாவில் வேண்டுமானாலும் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் தூத்துக்குடி மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினால் அவர் சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தத்திலிருந்து நிஜ வாழ்க்கையில் மக்களுடைய பார்வையில் அகல வாராடத்தில் விழுந்துவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொன்னா உடனே உண்டியல் குலுக்கின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு எல்லா கூட்டங்களே அதை பதில் சொல்லிட்டு இருக்கோம். சூட்கேஸ் அடுக்கிகள் என்கிற பெயரை விட உண்டியல் குலுக்கிகள் அப்படிங்கிற பேரு உண்மையிலேயே பெருமைக்குரிய பேர் என்று பார்த்தோம். நாங்க மக்கள்கிட்ட வாங்குறோம், நாங்க யார்கிட்ட வாங்குறோமோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். நீங்கள் யாரிடம் வாங்குகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்கள். ஸ்டெர்லைட்டுக்கும் அதானிக்கும் அம்பானி. உண்டியல் என்பது தோழர்களே நண்பர்களே உழைப்பாளி மக்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய உறவினுடைய அடையாளம். உண்டியல் அது ஏதோ காசுபண விஷயம் அல்ல, மக்களோடு நெருக்கமான தொடர்பு என்பதனுடைய பிரதிபலி. எனவே அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய தோட்டாக்களை விட எங்கள் உண்டியலுக்கு மதிப்பும் அதிகம், வீரமும் அதிகம், வீரியமும் அதிகம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். விளைச்சலும் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டெர்லைட்டை மூடணும்னா நீங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பேசுறாங்க. என்ன தைரியத்துல பேசுறாங்கன்னு தெரியல. வேலை வாய்ப்புக்காக நம்மை விட போராடியவர்கள் யாராவது இருக்க முடியுமா? இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராடியதை விட வேறு எந்த அமைப்பாவது வேலை வாய்ப்புக்காக போராடி இருக்க முடியுமா? நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றவில்லை, இருக்கிற வேலை வாய்ப்புகளை பறித்தீர்கள். உங்களுடைய உயர் பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி இந்த இரண்டு நடவடிக்கைகள் காரணமாக 2017 ஜனவரி ஏப்ரல் மாத காலத்தில் 4 மாதத்தில் 15 லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டன. அப்ப எங்க போச்சு வேலை வாய்ப்பு பற்றிய கவலை உங்களுக்கு? தமிழக அரசு சட்டமன்றத்தில் முன்வைத்த கொள்கை குறிப்பில் கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் என்ன? 50,000 சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடந்த ஓராண்டிலே மூடப்பட்டு 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஒப்புதல் வாக்கு மூலம் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. அப்போது இல்லாத கவலை, வேலை வாய்ப்பை பற்றி அப்போது உங்களுக்கு ஏற்படாத அக்கறை ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்று சொல்லும் போது மட்டும் வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய அக்கறை இளைஞர்கள் மீது இல்லை, உங்களுடைய அக்கறை வேலை வாய்ப்புகள் மீது இல்லை, உங்களுடைய அக்கறை ஸ்டெர்லைட் என்கிற பன்னாட்டு நிறுவனத்தின் அதனுடைய முதலாளியின் மீதுதான் உங்களுடைய அக்கறை இருக்கிறது என்பது பழுக்கென்று தெரிகிறது. வளர்ச்சிங்கிறது என்ன? இங்கேயே எடுத்துக்கங்க, எங்கள் மண்ணை நாசமாக்கி இருக்கிறீர்கள் ஸ்டெர்லைட், இது வளர்ச்சியா? காற்றை விஷமாக்கி இருக்கிறீர்கள், நிலத்தை சீரழித்திருக்கிறீர்கள், எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உலை வைத்திருக்கிறீர்கள், எங்கள் பெண்களுடைய கர்ப்பத்தை கலைத்திருக்கிறீர்கள், புற்றுநோய் வந்து எங்களை எல்லாம் சாக வைத்திருக்கிறீர்கள். இதுதான் வளர்ச்சி என்று சொன்னால் இந்த வளர்ச்சி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உண்மையிலேயே எது வளர்ந்திருக்கிறது? முதலாளிகளுடைய தொப்பை வளர்ந்திருக்கிறது, அவர்களுடைய லாபம் வளர்ந்திருக்கிறது, அதானி குழுமத்தினுடைய நெட்வொர்க், அவர்களுடைய மதிப்பு, குழுமத்தினுடைய மதிப்பு கடந்த 2 ஆண்டுகளில் 124% அதிகரித்திருக்கிறது. இது மட்டும் வளரல, முதலாளிகளை வாழ வைத்ததற்காக பிஜேபி வளர்ந்திருக்கிறது,
பிஜேபி என்கிற அரசியல் கட்சியினுடைய வருமானம் கடந்த ஓராண்டில் 82% அதிகரித்திருக்கிறது. ஆக வளர்ச்சி என்றால் யாருக்கான வளர்ச்சி என்பதை பாருங்கள். இவர்கள் சொல்லுகிற வளர்ச்சி நிச்சயமாக நம்முடைய வீட்டு வாசல்களுக்கு வரவில்லை. எனவே இந்த பின்னணியில் மண்ணையும் விண்ணையும் காற்றையும் மக்களையும் நாசமாக்கிய காரணத்திற்காக அனில் அம்பானி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஆனால் இப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மோடி தன்னுடைய பெருமைகளாக 54 இன்ச் அங்குலம் வார்பளவு இருக்கிறது என்பதை ஒரு பெருமையாக சொல்லுகிறார். 10 லட்சம் பெருமானம் உள்ள கோட் கலர் கலராக அவர் போடுகிறார் என்பதை பெருமையாக முன்வைக்கிறார்கள். அவர் தேக பயிற்சி செய்கிறார் என்பது பெருமையாக முன்வைக்கப்படுகிறது. அவருடைய தேகத்தை விட எங்களுக்கு தேசத்தினுடைய தேகம் முக்கியம், இங்கு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய தேகம் முக்கியம். எனவே இதை பாருங்கள், உங்கள் தேகத்தை பற்றி கவலைப்பட்டது போதும். இப்ப திடீர்னு என்ன கிளப்பி விடுறாங்க, அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது, திசை திருப்புறாங்க. சமூக வலைதளத்துல நம்ம மக்கள் போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கவலையே படாதீங்க மோடி, உங்களை யாராவது கொண்டுட்டா உங்க குடும்பத்துக்கு 20 லட்சம், குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை, தமிழ்நாட்டுல செத்தீங்கன்னா தமிழக அரசு இதெல்லாம் கொடுக்கும். நம்ம வந்து யாரும் பார்க்கணும்னு நம்ம நினைக்கல. ஏன்னா ஒரு மோடி செத்தால் இன்னொரு மோடி வரப்போகிறார். ஆகவே அவர்கள் எந்த மோசமான பிற்போக்கான மக்களை பிரிக்கிற சித்தாந்தத்தை பிரதிபலிக்கிறார்களோ அந்த சித்தாந்தம் சாக வேண்டும். எனவே சித்தாந்தத்திற்கு எதிரான கொள்கை போராட்டத்தை நடத்துவதில்தான் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் வந்தாலே வெலவெலத்து போகிறீர்களே, நீங்கள் இந்த நாட்டில் உங்களுடைய கண் பரிவாரம் எத்தனை பேரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு கொலை மிரட்டல் விடுகிறது, எத்தனை பேரை ஆபாசமான வசவுகளால் அச்சித்துக் கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் மோடி வேண்டாம், மோடியினுடைய கொள்கைகளை பின்பற்றுகிற இன்னொரு கேடி வருவது நாட்டுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. எனவேதான் அருமைத்தோழர் சீதாராம யெச்சூரி சொன்னதை போல, ஆட்கள் மாறி பயனில்லை, ஆட்சி மாறி பயனில்லை, மாறாக கொள்கைகள் மாற வேண்டும். ஆளுவது இவரா அவரா என்று பேசாதீர்கள், அரியணையில் ஏற்றப்பட வேண்டும் என்பது மாற்றுக் கொள்கைகள் என்பதை மனதில் வைத்து நீங்கள் தேசத்தினுடைய நலனை பாருங்கள் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிறோம். எனவே இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஏதோ துப்பாக்கிச் சூடு நடந்த பிறகு திடீரென்று விழித்தெழுந்து மார்க்சிஸ்ட் கட்சி களத்திற்கு வரவில்லை. மாறாக 1998லேயே வழக்குக்கு போனோம். இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்கிற அந்த வழக்கு தொடர் கனகராஜ் பேரிலே தொடுக்கப்பட்டு நம்முடைய வழக்கறிஞர் ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்கிற வாதத்தை முன்வைத்தார். அடுத்து விரிவாக்கத்தை எதிர்த்து மக்கள் திரண்டு ஒரு பக்கம் போராட்டம் நடத்தும் போது அரசியல் கட்சிகள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரை முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் வேறு, இடதுசாரி அரசியல் கட்சிகள் வேறு. இந்த வித்தியாசத்தை போராடுகிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பணியோடு முன்வைக்கிறோம். பரவாயில்லை, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் நடந்து கொள்ள விரும்பவில்லை. எனவே போராடுகிற மக்களுக்கு சென்று ஆதரவு கொடுத்தோமே தவிர அரசியல் கட்சி என்கிற முறையில் உள்ளே புகுவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. ஆனால் ஒரு பொது பிரச்சனையில் யார் அழைக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கட்சியை, யார் அழைக்க வேண்டும், வெற்றிலை பார்க்க வேண்டுமா, வரவேற்க வேண்டுமா? அநீதிகள் நடக்கும் போது ஆண்டவன் வராவிட்டாலும் கூட பரவாயில்லை, செங்கொடி வரும் என்பதுதான் இந்திய நாட்டினுடைய நிதர்சனம். எனவே நாம் போனோம், பிரச்சனைகளை எடுத்தோம், மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நம்முடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளின் சார்பாக இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினோம். இந்திய மாணவர் சங்கத்திற்கு சிறப்பான வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பிலே தூத்துக்குடியிலே முத்திரை பதித்த ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்திய மாணவர் சங்கம் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறோம். எவ்வளவு அந்த மாணவர்கள் அடிபட்டார்கள், எத்தனை முறை கைது செய்யப்பட்டார்கள், எவ்வளவு பொய் வழக்கு அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. சம்பந்தமே இல்லாத மாணவர்களை சிக்காட் வளாகத்திலே
அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் உள்ளே கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார். நாங்கள் எல்லாம் போய்தான் போராடி அந்த மாணவர்களை மீட்டுக் கொண்டு வந்தோம். அவர்கள் போட்ட பதிவு செய்த எஃப்ஐஆரை கிழிக்க வைத்து அந்த மாணவர்களை மீட்டெடுத்த பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. ஆகவே பாதியில் வந்து பாதியில் போகிற அந்த பாரம்பரியம் நிச்சயமாக கிடையாது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்தே இதிலே நாம் இருந்தோம். எனவே ஸ்டெர்லைட் மட்டுமல்ல, மக்களை பாதிக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நாட்டுக்காக மக்களுக்காக உயிர் தியாகம் செய்து உயிர் பலி கொடுத்து களத்திலே இருக்கக்கூடிய இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. விடுதலை போராட்ட வரலாறு தெரிந்தவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி புரிந்து கொள்ள முடியும். விடுதலை போராட்டத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு வாய்கிழிய தேசபக்தி தேசபக்தி என்று பேசுபவர்களுக்கு உண்மையிலேயே தேசமும் தெரியாது பக்தியும் கிடையாது என்பதையெல்லாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே இந்த சூழலில் மக்களுக்கான போராட்டங்களில் என்றைக்குமே நாம் முன்னணியிலே நிற்போம். பண்டாரம்பட்டி ஊர் பொதுமக்கள் ஒரு 8 பேர் மனு கொடுக்க வந்துள்ளனர். நிச்சயமாக அந்த மனுக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். காவல்துறை நடவடிக்கையால பாதிக்கப்படுபவர்கள், அதே போல வழக்கு நடத்த உதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் 16 மாசிலாமணிபுரம் 3வது தெருவில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம், அது உங்களது வீடு, உங்களது வீடு, தாராளமாக நீங்கள் வரலாம். 944-38-72-300 என்ற எண்ணில் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் அவர்களை தாராளமாக அணுகலாம். 944-281-22-32 என்ற எண்ணில் உள்ள மாநகர செயலாளர் டி ராஜா அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். எந்தவித கைமாறும் எதிர்பாராமல் நேர்மையாக மக்களுக்கு உழைப்பது ஒன்றையே குறிக்கோளாக வைத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி உங்களோடு துணை நிற்கும். மார்க்சிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு இங்கு வலுப்பெறுகிறதோ அந்த அளவுக்கு தூத்துக்குடி மக்களுடைய பாதுகாப்பு கவசம் என்பது உருவாக்கப்படும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு திரளாக வருகை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி மேடம்.